சிந்திக்கும் திறன் வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகிழ்ச்சியடைவார்கள். அரிய ஊற்றுள்ள எல்லா அரிதே பெரியார் பேணி தவறாக, இது போன்ற ஒரு பெரியவர்களை ஆசி பெற்றுக்கொண்டால் பெரிய வாய்ப்பு கிடைக்கும் வள்ளுவன் சொல்றான். இப்படி எல்லாம் அதில் மூன்று பாடல் தான். நமக்கு சிந்திக்க திறன் வேண்டும், இருக்காது சில பேருக்கு. என்ன காரணம்? முன் செய்த வினை காரணமாக நன்மை தீமை உணர முடியாது. நன்மை தீமை உணர்வதற்கும் திருவள் துணை வேண்டும். அதான் பெரியாரை துணை கொடுன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். ஆகவே எத்தனை துணை இருந்தாலும், மனைவி துணை இருந்தாலும், எத்து உலகத்து எத்தனையோ துணை இருந்தாலும், நமக்கு துணையாக இருப்பது அறக்கடவுளாகிய அறக்கடலாகிய ஞானிகள் திருவடியை துணையாக இருக்க வேண்டும். அது ஒன்றே ஒன்று தின நாம செய்ய வேண்டும். முடிந்தளவுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். நீங்கள் செய்த புண்ணியமே துணையாக இருக்கும். நீங்கள் செய்த பூஜை துணையாக இருக்கும். பண்புள்ள நட்பர்கள் பண்புள்ள சான்றோர்கள் நட்பு வேண்டும். அதுவே துணையாக இருந்து நீங்கள் ஜென்மத்தை கடை தொட்டி என்பதற்காக வள்ளுவன் இந்த பாடலாக இந்த அதிகாரத்தை அமைத்திருக்கிறான். ஏதோ என்னுடைய அறிவுக்கு வெட்டியபடி சொல்லியிருக்கிறேன். அது குறை இருக்கலாம். காரணம், போதிய கல்வியில்லாதவன். ஆகவே நீங்கள் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.